வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரீசி மார்னிங். இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச சாக்லேட் ப்ரௌனி எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷனும் உங்க மொபைலுக்கு வரும். நான் இந்த கேக் செய்கிறதுக்கு செமி ஸ்வீட் சாக்லேட் சிப்ஸ் எடுத்திருக்கேன். குக்கிங் சாக்லேட்னு கடையில் கிடைக்கும், நீங்கள் பார் சாக்லேட் கூட யூஸ் பண்ணலாம். எந்த சாக்லேட் யூஸ் பண்ணாலுமே டார்க் சாக்லேட்டாக இருக்கணும், மில்க் சாக்லேட் யூஸ் பண்ணாதீங்க, நல்லா இருக்காது. இப்போ நம்ம டபுள் பாயில் பண்ணி பட்டரையும் சாக்லேட்டையும் மெல்ட் பண்ணிக்கலாம். ஒரு பேனில் தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன், அது மேலே ஒரு பவுல் வச்சு 100 கிராம் அளவுக்கு பட்டர் சேர்த்துருக்கேன், அது நல்லா மெல்ட் ஆகட்டும். நல்லா உருகிருச்சு. இப்போ இதில் சாக்லேட் சிப்ஸ் சேர்த்துக்கலாம். வாங்கிட்டு வந்து ரொம்ப நேரம் வெளியில் வச்சுருந்ததுனால சாக்லேட் சிப்ஸ் வந்து பார் சாக்லேட் மாதிரி செட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இவ்வளோ கட்டியாக ஒன்றாயிடுச்சு. மெல்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நேரம் அதிகமாகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து வச்சு ஆற வச்சுக்கலாம். இது நல்லா ஆறட்டும், அதுக்கப்புறம் மிச்ச பொருள்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு நான் ப்ரௌன் சுகர் எடுத்திருக்கேன். நீங்க ஒயிட் சுகர் சேர்த்துக்கிறதுனா 1 கப் அளவுக்கு எடுத்துக்கோங்க. மைதா மாவும் சேர்க்க போகிறோம், ஸோ ஒயிட் சுகர் வேணாம், ஒயிட் சுகர் பதிலாக ப்ரௌன் சுகர் சேர்க்கலான்னு நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்தா இதை விட நல்லா தான் வரும். இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். ஒரு ஒரு முட்டையாக சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். முட்டை சேர்க்குறப்போ நல்லாவே ஆறி இருக்கணும் நம்ம பேட்டர். அதுக்கு முன்னாடி நம்ம சேர்த்தோம்னா நல் முட்டை வந்து அப்படியே வேகிற மாதிரி ஆயிடும். நல்லா கலந்துக்கோங்க. இப்போ நல்லா கலந்தாச்சு. இப்போ இது கூட 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன், 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம மைதா மாவு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துருக்கேன், இது 140 கிராம் அளவுக்கு வரும். கோதுமை மாவு சேர்க்க வேண்டாம், இந்த கேக்கு மைதா மாவு சேர்த்தா தான் நல்லா இருக்கும். இதை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி மடிச்சு விட்டு இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. இப்போ நான் கொஞ்சமாக பாதாம் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து கலந்துக்கலாம். நீங்கள் வால்நட் கூட சேர்த்துக்கலாம். நிறைய நட்ஸ் போட்டு நம்ம சாக்லேட் ப்ரௌனி செஞ்சோன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அதை கடித்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ நான் ஒரு செராமிக் பேக்கிங் பேன் எடுத்திருக்கேன், அதில் கீழேயும் நான் பட்டர் தடவிக்கிறேன், அதுக்கப்புறம் பட்டர் பேப்பர் வச்சு அது மேலேயும் நான் பட்டர் தடவிக்கிறேன். இந்த மாதிரி பட்டர் நம்ம கீழேயும் பேன்லேயும் தடவிட்டு பேப்பர்லேயும் தடவுனோன்னா ஈஸியாக வெளியில் எடுக்கிறதுக்கு வரும், அதனால நல்லாவே கொஞ்சம் பட்டர் அதிகமாகவே தடவிக்கோங்க.
இப்போ இதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பேட்டரை உள்ளே சேர்த்துடலாம். நான் இன்றைக்கி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், என்னோடய பேன் வந்து சின்னது, மாவு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன், அதனால் ஒரு 30 நிமிஷம் வரையுமே இதை வேக வைக்கிற மாதிரி வரும். நீங்கள் வந்து நல்லா தின்னாக செஞ்சீங்க, ஐ மீன் உங்களோட பேன் வந்து பேக்கிங் பேன் வந்து கொஞ்சம் அகலமாக இருந்துச்சு, தின்னாக இருந்துச்சு அப்படின்னா மாவு சீக்கிரமே வெந்துடும். அது நீங்கள் ஊற்றுற பேனை பொறுத்து தான் இருக்குது. ஒரு 25 மினிட்ஸ் 20 மினிட்ஸில் நீங்கள் வெந்துருச்சான்னு எடுத்து பாருங்கள், இல்லைன்னா மறுபடியும் பேக் பண்ணிக்கலாம். அவனை வந்து ஒரு 10 லேருந்து 15 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி உள்ளே வச்சிட்டேன். 180 டிகிரி செல்சியஸ்க்கு ப்ரீஹீட் பண்ணிடுங்க. இப்போ சூப்பராக நம்ம கேக்கை வெந்து வந்துருச்சு. எடுக்கவும் ரொம்பவே ஈஸியாக இருந்துச்சு. நான் சொன்ன மாதிரி கீழேயும் பட்டர் தடவுனதுனால, பட்டர் பேப்பர் போட்டிருந்ததுனால ஈஸியாக வெளியில் எடுக்க வந்துருந்துச்சு, ரொம்பவே டேஸ்டாக இருந்துச்சு. அப்படியே நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற அதே டேஸ்ட் வந்துச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் இதை அப்படியே குக்கர்லேயும் செய்யலாம், இதே பேட்டரை நீங்கள் குக்கர்லேயும் செய்யலாம். அந்த குக்கரில் எப்படி செய்கிறதுன்ற வீடியோ நான் உங்களுக்கு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த வீடியோவில் லிங்க்கை உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐகார்ட்லேயும் கொடுக்குறேன். கண்டிப்பாக அந்த மெத்தடில் நீங்கள் செஞ்சு பார்க்கலாம். அவன் இருக்கணும்னு அவசியம் கிடையாது, குக்கரில் செஞ்சாலும் இதே மாதிரி டேஸ்ட் வரும். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.